வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். வடுக்கினாரி மலை விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றில் முன்னிலை. விபச்சாரிகளுடன் சிக்கிய பல்கலைக்கழக மாணவிகள் 27 பேர் கைது. நீரில் மூழ்கி குழந்தை உட்பட இருவர் உயிரிழப்பு. ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் இருவர் அதிரடியாக கைது. 72 பணக்கார நாடுகளின் பட்டியலில் இடம் பிடித்த இலங்கை, சந்திரிகா வெளியிட்டுள்ள தகவல். முச்சக்கர வண்டியில் வந்தவர்கள் இழுத்து சென்ற மாணவி சடலமாக மீட்பு. முல்லைத்தீவில் மீட்கப்பட்ட வெளிநாட்டு கைக்குண்டு. அதிகரித்த வெப்பநிலையினால் கண் மருத்துவ நிபுணர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. யாழில் பழுதடைந்த உணவுகள் வைத்திருந்த உணவகத்துக்கு சீல். தொடர்பின விரிவான செய்திகள். வடுக்கினாரிமலை ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்ட 8 பேரும் தற்பொழுது வவுனியா நீதிமன்றத்துக்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்கள் 8 பேரும் தற்பொழுது வவுனியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். வவுனியா வடக்கு வடுக்கினாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் நேற்று இடம்பெற்ற சிவராத்திரி பூஜை வழிபாடுகளின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடுக்கினாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் சிவராத்திரி உற்சவம் நடைபெற்றுக் கொண்ட நிலையிலேயே வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியுடன் அனைத்து வழிபாடுகளையும் முடிவுக்கு கொண்டு வருமாறும் போலீசாரின் கட்டளையை மீறும் பட்சத்தில் குறித்த நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் போலீசார் தெரிவித்திருந்தனர். இருப்பினும் ஆலய நிர்வாகத்தில் பூஜை நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வந்த நிலையில் அன்னதானம், பொங்கல் மற்றும் பூஜை பொருட்கள் என சுமார் 1,000,000 பெறுமதியான பொருட்களை போலீசார் எடுத்து சென்றுள்ளனர். இதன் காரணமாக பூஜை வழிபாடுகள் இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் பூஜையின் போது கலகம் அடக்கம் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஆலயத்தில் குவிக்கப்பட்டதுடன் சப்பாத்துக்கள் அணிந்தபடி ஆலயத்துக்குள் புகுந்து போலீசார் வழிபாட்டில் கடந்து கொண்ட பெண்களையும் அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். இதன்போதே ஆலய நிர்வாகத்தினர் உள்ளிட்ட வழிபாடுகளில் கலந்து கொண்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரனை தாக்கி போலீசார் கைது செய்ய முயன்றதுடன் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என தெரிய வந்ததை அடுத்து அவரை தூக்கி சென்று ஆலயம் ஒன்றில் போட்டுவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் நெடுங்கிணி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் இதேவேளை வடுக்கினாரிமலை ஆதிசிவன் ஆலயத்துக்கு வருகை தந்த மக்களுக்கும் குடிநீர் வழங்க போலீசார் மறுப்பு தெரிவித்தமையினால் அங்கு போலீசாருக்கும் பக்தர்களுக்கும் இடையே வாய்த்தகராறு ஏற்பட்டு பதற்ற நிலை காணப்பட்டுள்ளது. இதனால் குடிநீரின்றி மக்கள் அவதிப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், தமிழரசு கட்சி மத்திய குழு உறுப்பினர் பீட்டர் இளஞ்சலியன் மற்றும் ஆலய பக்தர்கள் குடிநீர் தாங்கியுடன் வந்த உளவு இயந்திரத்தை ஆலயத்துக்குள் விடுமாறு போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். சுமார் 30 மணி நேரம் குடிநீரை விடுமாறு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மாலை 3 மணியளவில் குடிநீரை வழங்க போலீசார் இணங்கியுள்ளனர். அதன் பின்னரே குடிநீருடன் உளவு இயந்திரமும் வந்தபோது அந்த வாகனம் காட்டுப்பகுதிக்குள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. அதில் பயணித்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். இவர்களில் ஒருவர் நெடுங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக வவுனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இவ்வாறான பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஆலயத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட குடிநீரையும் போலீசார் மாலை 6 மணியளவில் குடிநீர் தாங்கிய திறந்து வெளியேற்றியமையும் குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக மாணவி ஒருவரின் பிறந்தநாள் விழாவிற்கு பேஸ்புக் ஊடாக அழைக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவிகள் 5 உட்பட 27 பேரை ககதுடுவ போலீசார் கைது செய்துள்ளனர். இதன்போது தனியார் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் 5 மாணவிகள் மற்றும் 12 ஆண் மாணவர்கள் உட்பட 27 பேர் இங்கு கைது செய்யப்பட்டுள்ளனர். மகளிர் தினமான வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற கொண்டாட்டத்தில் போதைப் பொருளை நுகர்ந்து கொண்டிருந்த நிலையிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் 3 விபச்சாரிகளும் உள்ளடங்குவதுடன் காலி பிரதேசத்தைச் சேர்ந்த நண்பர்கள் 4 வாடகைக்கு எடுத்த காரில் விருந்துக்கு போதைப் பொருள் கொண்டு வந்தமையும் தெரிய வந்துள்ளது. தியத்தலாவ பிரதேசத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்க ஹோமாகம உடுவான பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு 45,000 ரூபாய் வாடகைக்கு விடப்பட்டு வீட்டில் அவரது 22வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த விருந்து இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களால் 20 மில்லிகிராம் ஹசிஸ் போதைப் பொருள், வேகன் 6 ரக கார், 3 போதைப் பொருள், 3 கையெடுக்க பேசிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைதான சந்தேக நபர்கள் ஹெஸ்பேவ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இரண்டு பிரதேசங்களில் நீரில் மூழ்கி ஒரு குழந்தை உட்பட மேலும் இருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்திவேல் சித்தாண்டி பகுதியில் சந்தனமடு ஆற்றில் மூழ்கி இருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் சித்தாண்டி இரண்டு பகுதியைச் சேர்ந்த 25 மற்றும் 33 வயதுடைய இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இவர்கள் இருவரும் நேற்று சில நண்பர்களுடன் குளிக்க சென்ற நிலையிலேயே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீரில் மூழ்கியவர்கள் பிரதேசவாசிகளால் மாவடி வேம்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை நேற்று இரவு உயிலங்குளம் திருக்கேதீச்சரம் பாலாவி ஏரியில் மூழ்கி குழந்தையொன்றும் உயிரிழந்துள்ளது. வவுனியா பூந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 9 வயது குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது என உயிலங்குளம் திருக்கேஸ்வர கோவிலில் இடம்பெற்ற திருவிழாவை காண மக்கள் குழுவுடன் நீராட சென்ற குழந்தை நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அரசாங்கத்துக்கு வரி வருமான இழப்பை ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதமாக 13,500 சிகரெட்டுகளை எடுத்து சென்ற ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கள் இருவர் காவல்துறை விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் கொழும்பிலிருந்து அம்பாறைக்கு இந்த சிகரெட் கையிருப்பை கொண்டு சென்றதுடன் அம்பாறை பேருந்து நிலையத்தில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக அம்பாறை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்காவின் அதிபராகத்தான் பணியாற்றிய காலத்தில் உலகில் 72 பணக்கார நாடுகளின் பட்டியலில் இலங்கை இடம் பிடித்திருந்ததாக முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார். தனது 11 வருட ஆட்சி காலம் இலங்கையின் மிக செழிப்பான காலமாக திகழ்ந்தது என சந்திரிகா பண்டாரநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையில் தனக்கு முன்னதான ஆட்சி காலத்தில் காணப்பட்ட ஊழல் நடவடிக்கைகளை தான் முற்றாக அழிந்திருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையை மேம்படுத்த மற்றும் அபிவிருத்தி செய்ய தேவையான பல நடவடிக்கைகளை தான் முன்னெடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு நாட்டின் நிலையை மேம்படுத்த இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என சந்திரிகா பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கு மாறாக தற்போதைய ஆட்சியாளர்களாக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் இலங்கையின் நிலைமையை மேலும் மோசமடைய செய்துள்ளதாக சந்திரிகா பண்டாரநாயக்க கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேயிலைத்தோட்டத்தில் 17 வயதுடைய மாணவியின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. எல்பிடிஏ காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட தலாவ வீதி நாணயக்கார மாவத்தை பகுதியில் உள்ள தேயிலை தோட்டம் ஒன்றிலேயே சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. களத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. கரந்தனிய மந்தகந்த தல்காவத்தை பகுதியைச் சேர்ந்த கன்சிகா நடிசாணி என்ற மாணவியே சடலமாக மீட்கப்பட்டார். கரந்தனிய தல்காவத்தை கங்கபாறை பிரதேசத்தில் வைத்து நேற்று முச்சக்கர வண்டியில் வந்த குழுவொன்றினால் பலவந்தமாக இவர் அழைத்து செல்லப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுடன் எல்பிடிஏ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட வீதிகளுக்கு அருகாமையில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிதைந்த கைக்குண்டு ஒன்றே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மாஞ்சோலை வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி முள்ளியவளை போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்துள்ளார். இந்நிலையில் முள்ளியவளை போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவும் அதிக வெப்பம் காரணமாக கண்நோய்கள் ஏற்படும் சாத்தியங்கள் காணப்படுவதாக கண் மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சூரிய ஒளி நேரடியாக கண்ணில் பட்டால் அதன் செல்கள் சேதமடைவதுடன் புலன் இழக்கப்படலாம் என கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் கண் சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் மதுவந்தி திசநாயக்க தெரிவித்திருந்தார். அத்துடன் வெப்பம் காரணமாக கண் வறட்சி ஏற்படும் என்பதனால் தேவையான நீராகாரங்களை உட்கொள்வது அவசியம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை வயதானவர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு குறித்த வெப்ப அதிக பாதிப்புகள் ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். கணனி பாவனை அதிகம் உள்ள நபர்கள் மற்றும் ஏற்கனவே கண் நோய் உள்ளவர்களுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பம் இன்று அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு தெற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மொனராகலை ரத்தினபுரி மன்னார் வவுனியா முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வாறு அதிக வெப்பநிலை பதிவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சட்டிலிப்பாய் பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த உணவகம் ஒன்றுக்கு உணவகத்தையும் சீல் பண்ணுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் உணவகத்துக்கு 73,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. சட்டிலிப்பாய் பகுதியில் பொது சுகாதார பரிசோதகரான சே பிரின்சன் தலைமையில் உணவகங்களில் திடீரென சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இதன்போது 180 கிலோ பழுதடைந்த ரொட்டிகள் 5 கிலோ இடியப்பம் மற்றும் 8 கிலோ பிட்டு என்பவற்றை பொலித்தீன் பைகளில் கட்டி குளிர்சாதன பெட்டிகளை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த உணவகத்திற்கு எதிராக மல்லாக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் உணவக உரிமையாளருக்கு 73,000 ரூபாய் தண்டம் விதித்து மன்று உணவகத்தை சீல் வைத்து மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தமிழொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.